Hi friends, hello, welcome back to my channel. நம்மளோட சேனல் கண்டிப்பாக நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து என்ன மெயினாக பார்க்க போகிறோன்னு சொன்னோன்னா, நம்ம குண்டாகிறத பற்றி நம்ம டிப்ஸ், என்ன சாப்பிட்டா நம்ம குண்டாகலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோவில். ஓகேவா, வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு மெயின் வந்து கேலரி தான் நமக்கு தேவை. ஸோ கேலரி உள்ள ஃபுட்ஸை பற்றி, அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, டேட்ஸில் வந்து நிறைய கேலரி இருக்குது. ஸோ நம்ம வந்து டேட்ஸ் சாப்பிட்டோன்னா குண்டாகலாம். ஸோ த மெயின் பாயிண்ட், நான் வந்து நிறைய இமேஜஸ் வந்து எடுக்க முடியல. ஸோ நான் வந்து பர்டிகுலராக சில இமேஜஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன், பட் நான் உங்களுக்கு அந்த இமேஜஸ் தவிர உங்களுக்கு நான் கண்டென்ட் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இமேஜஸ் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், பட் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இதை நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம எந்த அளவுக்கு டேட்ஸ் வந்து சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம குண்டாகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த டேட் சாப்பிட்றதுக்கு எப்படின்னா, நம்ம மில்கோடு ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப குண்டாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 99% வந்து நீங்கள் குண்டாகலாம் ஃப்ரெண்ட்ஸ், மில்கோடு சாப்பிட்ணும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இதை டேட் சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, அயன் சத்து இருக்குதுல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ட்ரை நட்ஸு, நம்ம இந்த மாதிரி நட்ஸு சாப்பிட்டோன்னா இந்த மாதிரி ட்ரை நட்ஸில் வந்து நிறைய கேலரிஸ் இருக்குது. ஸோ இந்த கெயின் நம்ம வந்து ஈஸியாக வந்து கெயின் பண்ணிக்கலாம் வெயிட், நம்மளோட வெயிட்டு. ஸோ ஆல்மண்ட் வந்து எப்படி சாப்பிட்ணுன்னா, இதை வந்து நைட்டு ஊற வச்சு மார்னிங் வந்து பேஸ்ட் கிரைண்ட் பண்ணிக்கணும். தோலை எடுத்துகிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு மில்கோடு நம்ம வந்து பாயில் பண்ண மில்க் வந்து அது கூட நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களோட வெயிட் வந்து மார்னிங்கும் நைட்டும் கண்டிப்பாக சாப்பிட்டீங்கன்னா உங்களோட வெயிட் வந்து கண்டிப்பாக கூடும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் மில்க் இந்த பேஸ் வந்து உங்களுக்கு மில்க் நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து வெயிட் கெயின் பண்ணலாம். பிகாஸ் மில்கில் வந்து நமக்கு ஃபேட்டு இந்த மாதிரி கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ பனானா வந்து நமக்கு வந்து ஹை கேலரி உள்ள ஒரு ஃப்ரூட் தான். ஸோ அந்த பனானா வந்து நீங்கள் அந்த ஸ்மூதி பண்ணி சாப்பிட்ணும். பனானா நீங்கள் நார்மலாக சாப்பிட்லாம், பட் பனானா வந்து நீங்கள் ஆப்டாக சாப்பிடணும், ஸ்மூதி பண்ணணும். ஸோ பனானா வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க, மில்கோடு சாப்பிடுங்க. ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மதியம் வந்து நீங்கள் லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 1 month நீங்கள் வெயிட் கெயின் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை 100% ஷியோர். நீங்கள் 1 day ஃபாலோ பண்ணிவிட்டு வெயிட் கெயின் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. ஸோ ஸ்ட்ராபெரியில் வந்து நமக்கு ஸ்ட்ராபெரியில் வந்து ஸ்மூதி பண்ணி சாப்பிட்லாம். ஸோ ஸ்மூதி எப்படி பண்ணோன்னா, அதே மாதிரி தான் ஸ்ட்ராபெரி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு ஸோ பாலோடு சாப்பிட்லாம். நம்ம வந்து பால் எந்தளவுக்கு யோகர்ட் நம்மளோட கர்ட் யூஸ் பண்ணுறோம், தென் மில்க்கு, பட்டர், கீ, இந்த மாதிரி வெரைட்டிஸ் பால் மில்க் ப்ராடக்ட் நம்ம எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளோட வெயிட் வந்து ஈஸியாக கெயின் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மெயின். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும், இந்த சம்மர் சீசனில் நீங்கள் வந்து நிறைய ஸ்மூதி பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எக், இந்த மாதிரி மில்க் ப்ராடக்ட் உள்ளது இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கெயின் பண்ணலாம். தென் எக்கில் வந்து நிறைய கேலரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பாயில்டு எக், நீங்கள் வந்து பாயில்டு எக் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் ஃபுல் கேலரி கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து டெய்லியுமே லஞ்சு கூட ஒரு 1 or 2 eggs வந்து டெய்லியும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 1 month நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் 1 month ஃபாலோ பண்ணிங்கன்னா ஷியர்லி உங்களுக்கு வந்து குண்டாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த மாதிரி சொன்ன மாதிரி மில்க், ஸோ நமக்கு வந்து நிறைய இமேஜஸ் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணல. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில இமேஜஸ் போட்டிருக்கோம், பட் கண்டென்ட் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு இன்னும் நிறைய ஃபுட் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. எப்படின்னா நம்ம ட்ரை நட்ஸ் சாப்பிட்லாம், கர்ட் நம்ம கர்ட் எடுத்துக்கலாம், எந்த அளவுக்கு மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறோம், பட்டர், கீ, டேட்ஸு, லென் பல்சஸ் எடுத்துக்கலாம். பல்சஸ்னால் தானிய இல்லை தால்னு சொல்லுவோம்ல நம்ம தோரம் பருப்பு, ஸோ அந்த மாதிரி வகையில் பயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு வந்து சீக்கிரமாக ஆகும். ஸோ ரைஸ் கண்டென்ட் நம்ம வந்து ரைஸில் வந்து அதில் நிறைய கேலரி இருக்குது. ஸோ ரைஸ் தான் உங்களுக்கு ஹை கேலரி. ஸோ ரைஸை வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து உடம்பு விழும். ஸோ நம்ம வந்து ரைஸ் கண்டென்ட் வந்து வெஜிடபிள் கம்மி பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் நிறைய எடுத்துக்கணும்.
டயட்டுக்கு வந்து ஒல்லியாகிறதுக்கு வந்து நம்ம ரைஸ் கம்மி பண்ணணும். பட் குண்டாகிறதுக்கு ரைஸ் நம்ம வந்து நிறைய எடுத்துக்கணும். அதில் வந்து நீங்கள் கீ தால் யூஸ் பண்ணி கீ யூஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து தி ஆப்டாக இருக்கும். ஸோ நான்வெஜ்ஜில் மீல்ஸோடு நீங்கள் வந்து கர்டு இந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம வந்து டெய்லியும் ஒரு ஒரு ரொட்டீனாக நீங்கள் சாப்பிடும்போது த உடம்பு சீக்கிரமாக கெயின் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். த சிக்கன் பீஃபு தீஸ் ஆர் த கெயின் வந்து உங்களுக்கு கெயின் பண்ணலாம், வெயிட் ஈஸியாக கெயின் பண்ணலாம். இது ஒரு சில பிக்சர்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். தென் ஸ்மூதி, இந்த தென் பனானா, கேஷ்யூஸ். கேஷ்யூஸ் மெயினாக கேஷ்யூஸில் வந்து உங்களுக்கு நிறைய கேலரிஸ் இருக்குது. ஸ்வீட் பொட்டேட்டோ, எக்ஸ்பெஷலி பொட்டேட்டோஸ் நீங்கள் சாப்பிட்லாம். ஸ்வீட் பொட்டேட்டோஸ் சக்கரவள்ளி கிழங்கு வந்து நீங்கள் பாயில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஹை கேலரி உள்ள உங்களுக்கு ஒரு ஃப்ரூட் தான் ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ கண்டிப்பாக அது இந்த சீசனில் வந்து நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் மில்க் ப்ராடக்ட் உள்ள ஃபுட்ஸாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெயிட் வந்து கெயின் ஆகும். ஸோ டேட்ஸும் அந்தளவுக்கு நிறைய எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து டெய்லி சார்ட் போட்டு மார்னிங் மில்க்லேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா மதியம் ஷெடியூலில் வந்து நீங்கள் லன்ச்சில் ரைஸ், சிக்கன், இந்த மாதிரி எக்கு, எறா, ஒரு நாள் தால் வித் ரைஸ் கூட நீங்கள் வந்து தால் வச்சு தென் பட்டர் கீ ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வெயிட் கெயின் பண்ணலாம். ஸோ மார்னிங் வந்து மில்க், மதியம் ஸ்மூதி சாப்பிடுவீங்க 11-12, தென் 12-1 o'clock வந்து லன்ச் சாப்பிடுவீங்க. ஸோ லன்ச்சில் வந்து என்னென்ன ரெசிபின்னு சொல்கிறேன். ஸோ நைட்டும் இதே மாதிரி பாலும் ஆல்மண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஷியூராக வித்தின் 1 month யுல் கெயின் வெயிட். ஓகே, எவ்வளோ ஒல்லியாக இருந்தீங்களோ அது ஆப்போசிட்டில் அப்படியே குண்டாவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய நிறைய உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்து நான் கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.